திஸ் இஸ் சிந்து. இந்த வீடியோல பெட்டர் அலைட் தி நேச்சுரல் சீரிஸோட தேர்ட் எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல சோனியா அண்ட் மோஷன் கிட்ட, நம்ம ரெண்டு பேருக்கும் நம்ம ரெண்டு பேரை நல்லா தெரியும், நீ ஏன் என் கூட இருக்க கூடாது, என்னுடைய வீட்டுக்கு போலாமா ஓகேவான்னு கேக்குறா. மோஷாங் சோனியன் கிட்ட, நீ சிரிக்கிறது நேச்சுரலாவே இல்ல, உன்னுடைய ஐப்ரோவை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண, அப்ப நேச்சுரலா தெரியும்னு சொல்றான். சோனியன், உன்னை டார்ச்சர் பண்றது எனக்கும் தான் பிடிக்கல, ஆனா இன்னும் என்னுடைய அம்மா என் மேல சந்தேகப்படுறாங்க. அதை கேட்டுதான் மோஷாங் அது எனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்ப மோஷாங்க்கு கால் வரதால மோஷாங் கால் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்றான். அப்ப அவனுடைய அம்மா, நான் நாளைக்கு வந்து உன்னை பாப்பேன், நீ ரெடியா இருன்னு சொல்றாங்க. மூஷாங் அம்மா, நாளைக்கு நான் பிஸியா இருப்பேன்னு சொல்றான். அவனுடைய அம்மா, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் நாளைக்கு வருவேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் மூஷாங் கால கட் பண்ணிட்டு சோனியன் கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது நல்லதுதான், நான் போய் என்னுடைய லக்கேஜ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். சோனியன் என்னன்னே புரியாம சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேயே சந்தோஷத்துல டான்ஸ் ஆடுறா. நெக்ஸ்ட் டைம்ல எல்லாரும் சோனியனுடைய வீட்டுல இருக்காங்க. அப்ப மூஷங்களுடைய அம்மா திரும்பி பார்த்ததும் மூஷங்கும் சோனியனும் சிரிச்சுட்டே நிக்கிறாங்க. மோஷங்களுடைய அம்மா வீடை பார்த்துட்டு, இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, ஏன்னா சோனியனை என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு சோனியன் அம்மா, இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க இந்த மாதிரி சின்ன வீட்டுல இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. மோஷங்களுடைய அம்மாவும், ஆமா ஆமா நீங்க சொல்றதும் கரெக்டான்னு சொல்லிட்டு சோனியா கிட்ட, நீங்க ரெண்டு பேரும் எப்போ மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. சோனியன் அம்மா, சீக்கிரமா அப்பாயின்மெண்ட் வாங்குங்கன்னு சொல்றாங்க. அது கேட்டதும் மோஷங் சோனியன் ஏற்கனவே செக் பண்ணிட்டா அவங்க 3 மந்த்துக்கு ஃப்ரீயா இல்லையான்னு சொல்றான். மோஷங் அம்மா சோனியன் கிட்ட, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா நீ கிட்ட தாராளமா கேக்கலாம், நான் உன்னுடைய அம்மா, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு சொல்றாங்க. அதை கேட்டது சோனியன், மா உண்மையாக உங்ககிட்ட கேட்க எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, நான் மோஷங்க இன்டர்வியூ பண்ணணும், எனக்காக நீங்க ஹெல்ப் பண்றீங்களான்னு கேக்குறா. மோஷன் தக்கன, இல்ல என்னுடைய அண்ணா பிஸியா இருப்பான்னு சொல்றான். அதை கேட்டது மோஷனுடைய அம்மா, பிஸி பிஸி எப்பயுமே அவன் பிஸியா தான் இருக்கான், அவனுடைய அண்ணன் இந்த சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு சோனியன் கிட்ட அவன் பண்ணுவான்னு சொல்றாங்க. சோனியன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. மோஷங் சரி ஓகேமா டைம் ஆயிடுச்சு, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து போறாங்க. சோனியனும் மோஷங்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் பாய் சொல்லிட்டு அவங்க போனதும் டக்குன்னு நெக்ஸ்ட் சீன்ல ரெண்டு பேரும் வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் டிவைட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோனியன் மோஷங் அவளுடைய புக் எடுத்துட்டு வரதை பார்த்து அவளுடைய புக்கை வாங்கி அவளுடைய செல்ஃப்ல வைக்கிறா. ரெண்டு பேரும் பாத்ரூம்ல இருக்க மிரரை டிவைட் பண்றாங்க. அதுல சோனியன் பொறுமையா பண்றதை பார்த்து மோஷன் டக்கு லிப்ஸ்டிக் எடுத்து ஒரு கோடு போடுறா. அதை பார்த்து சோனியன் பெர்ஃபியூம் எடுத்து மோஷன் அடிக்க போறா. நெக்ஸ்ட் சீன்ல குட்டி குட்டி உமைய டேபிள்ல அடிக்க வச்சு, உமன் வாரியர்ஸ் நீங்க தான் இவனை பாத்துக்கணும், இவன் இந்த லைனை கிராஸ் பண்ணானா நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்றா. மோஷன் நீ ரொம்ப யோசிக்கிறேன்னு சொல்லி ஒரு போர்டை காமிக்கிறா. அதை பார்த்து சோனியன் ரூம்மேட் ரூல்ஸான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் படிக்கிறா. அதுல 9 மணிக்கு மேல லைனை கிராஸ் பண்ண கூடாதுன்னு இருக்கு. அதை பார்த்து சோனியன் சிரிச்சுட்டே, நான் ஒரு பொண்ணு, என்னால உன்னை என்ன பண்ண முடியும்னு கேக்குறா. மோஷங் லாஸ்ட் டைம் ட்ராமா இல்லையான்னு கேக்குறான். அதை கேட்டதும் சோனியன், அப்ப நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தேன், சரி இது என்னுடைய வீடு, நான் உன்னை ஒபே பண்ணலன்னா நீ என்ன பண்ணுவன்னு கேக்குறா. மோஷங் நீ பண்ணிதான் பாருன்னு சொல்றான். அப்போ காலிங் பெல் சவுண்ட் கேட்டு மோஷங் பார்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரா. அதை பார்த்து சோனியன் என்னதுன்னு கேக்குறா. மோஷங் கியூரியாசிட்டி ரொம்ப இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஃபிஷ் டேங்க பார்த்து, இங்க பாரு உன்னுடைய ஃபிஷ் லைனை கிராஸ் பண்ணுதுன்னு சொல்றான். சோனியன் டேப் எடுத்துட்டு வந்து, உன்னுடைய அண்ணனுக்கு அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், இதுல சின்ன சின்ன கோல் ஃபிஷ்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ற. மோஷங் என்னுடைய அண்ணனை பத்தி உனக்கு நிறைய தெரியுமான்னு கேக்குறா. சோனியன் ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அவனை இன்டர்வியூ வேற எடுக்கணும், அவனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு மோஷங்க பாக்குறா. மோஷங் தக்கன ஃபிஷ் டேங்க் கிட்ட வந்து, வா இது அழகா இருக்கு, நானும் இதை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றா. சோனியன் எதுவுமே புரியாம பொறுமையா அங்க இருந்து போறா. சோனியன் போனதும் மோஷங் அமைதியா இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல மோஷங் ரெஸ்ட்ரூம் கூட வந்து அவனுடைய அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, எனக்கு இங்க வேலை இருக்குன்னு சொல்றான். அசிஸ்டன்ட், உண்மையாவே நீங்க இன்டர்வியூ பண்ண போறீங்களான்னு கேக்குறான். மோஷங் என்ன பண்றது, அவனுடைய அம்மாவை வச்சு பண்ணிட்டா, இதுல மோஷங்க பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்றான். அதை கேட்டதும் அசிஸ்டன்ட், அப்பனா நீயே கடவுள்கிட்ட உனக்கு நிறைய ஆசீர்வாதம் கேட்டுக்கோன்னு சொல்றான். மோஷங் காலை கட் பண்ணது பொறுமையா அங்க இருக்க மேல எல்லாம் அவனுடைய ஃபேஸை பாக்குறான். நெக்ஸ்ட் சைட்ல மோஷங் தூங்கிட்டு இருக்கான். அப்போ சோனியன், மோஷங் யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருக்க ஸ்டிக்க எடுத்து சோனியனை அடிக்க வரான். சோனியன் டக்குன்னு அந்த ஸ்டிக்க வாங்கி மோஷங்க அடிச்சிடுறா. நெக்ஸ்ட் டே காலையில சோனியன் பொறுமையா அவளுடைய ரூம்ல இருந்து நடந்து வரா. அப்போ மோஷங் கிச்சன்ல இருக்கிறத பார்த்து சோனியன் பொறுமையா கிச்சன் கிட்ட நடந்து வரா. மோஷங் திரும்பி பார்த்து சோனியன் கிட்ட, நீ எழுந்துட்டியா, வா நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிடலாம்னு சொல்றான். சோனியா நீ அதுல பாய்சன் எதுவும் வைக்கல, நீ இதை நீதான் ஓவரா பண்ண, நான் தண்ணி தான் எடுக்க வந்தேன்னு சொல்றா. மோஷங் ஃபுட் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு,
ஆமா, நேத்து ஏ மேலதான் தப்பு, உன்னுடைய கையில அடிபட்டுதான் கேக்குறா. சூனியன், எனக்கு அடிபட்டதா? உனக்கு தானே அடிபட்டது, நேத்து நீ தானே என்கிட்ட அடி வாங்கினன்னு சொல்றா. மோஷன், இல்ல இல்ல, எனக்கு வலிக்கல, எனக்கு சுத்தமா வலிக்கல. இதுக்கப்புறம் நம்ம ரூம்மேட்ஸா இருக்க போறோம். இந்த 3 மந்த், இந்த 3 மாசம் நம்ம நல்லபடியா இருக்கலாம்னு சொல்லி ஹலோ ரூம்மேட்னு சொல்லி கை கொடுக்குறான் சூனியன். இல்ல இல்ல, நம்ம ஒரு கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேபிள் மேல இருக்க இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வைக்கிறா. மூஷங் அவனுடைய நூடுல்ஸ் சாப்பிடுறா. அப்ப சூனியன் அந்த நூடுல்ஸ்ல தண்ணி ஊத்திட்டே மூஷங்க பாக்குறா. மூஷங், என்ன ஆச்சுன்னு கேக்குறான் சூனியன். நீ ஒரு நல்ல குக்குன்னு சொல்றா மூஷங். மூஷங், அதை சாப்பிடாத, அது உடம்புக்கு நல்லதில்ல, நான் செஞ்சத சாப்பிடுன்னு சொல்றா. அதை கேட்டதும் சூனியன் பொறுமையா வந்த அந்த நூடுல்ஸ் சாப்பிடுறா. அதை பார்த்த மூஷங் அவனுடைய மனசுக்குள்ள, நீயே தான் கூட போட்ட, நீயே அந்த லைனை கிராஸ் பண்றன்னு சொல்றான் சூனியன். சாப்பிட்டுட்டே, ஆமா, இன்னைக்கு நான் ஃபைனலா உன்னுடைய அண்ணனை இன்டர்வியூ எடுக்க போறேன், ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்தா எனக்கு சொல்லான்னு கேக்குறா மூஷங். இல்ல இல்ல, என்னுடைய அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதது எதுவுமே இல்ல, அப்புறம் நானே அவன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்றான் சூனியன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு, உன் நெத்தில இருக்க காயத்தை நீ மறைக்கணும் தானே, ரெஸ்ட்ரூம்ல ஃபவுண்டேஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல மூஷங் ஃபவுண்டேஷன் எடுத்ததை பார்த்து சூனியன், இல்ல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க ஃபவுண்டேஷன் வாங்கி கீழே வச்சுட்டு வேற ஃபவுண்டேஷன் எடுத்து, நான் தான் உன்னை அடிச்சேன், நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அந்த ஃபவுண்டேஷனை போடுறா. மூஷங் சூனியன் ஃபவுண்டேஷன் போடுறத பாக்குறா. சூனியன் மூஷங் பாக்குறத பாக்குறா. ரெண்டு பேரும் அதே மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப சூனியன், நீயே போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல சூனியன் சிரிச்சுட்டே வந்து அவளுடைய பைக்க ஸ்டார்ட் பண்றா. அப்ப ஒருத்தர் வந்து, என்னுடைய பொண்ணு ஜோக்கு போறாளான்னு சொல்றான். அதை பார்த்த சூனியன், நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேக்குறா. அவர் சூனியன் கிட்ட, ஏன் எனக்கு நீ உன்னுடைய அம்மாக்கும் எனக்கும் நடக்கிற மேரேஜ ஒத்துக்கலன்றத கேக்கிறதுக்கு தான் வந்தேன், நீ என்னை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, ஏன் ஒத்துக்கலன்னு கேக்குறாரு சூனியன். நான் ஒத்துக்கலன்னா ஒத்துக்கலதான், என்னுடைய அம்மா முன்னாடி நீ சின்ன பாஸ் மாதிரி பண்ற, ஆனா எங்க அம்மா பின்னாடி நீ எனக்கு எவ்வளவு கடன் தரணும்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்றா. அதுக்கு அவர், என்ன நீ பேசுற, இன்னைக்கு என்னுடைய அப்பாவுடைய ரைட்ஸை நான் காமிக்கணும்னு சொல்லிட்டு சூனியன் கிட்ட வந்து சூனியனை பிடிக்கிறாரு. அப்போ சூனியனுடைய போன் கீழே விழுந்ததோ அவர் அந்த போனை மதிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சூனியன் டக்குன்னு அவளுடைய அப்பாவை தள்ளி விட்டுட்டு அவளுடைய போனை எடுத்து, என்ன நீ பண்றீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமான்னு கேக்குறா. அவர், நீ என்ன தானே போயிடுவியான்னு சொல்லிட்டு சூனியனுடைய பைக் முன்னாடி நிற்கிறாரு. சூனியன் ஸ்பீடா அவளுடைய பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போறா. நெக்ஸ்ட் சீன்ல மூஷங் மிரர்ல அவனுக்கு அடிபடுறது பாத்துட்டு இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட், இந்த மாதிரி அடி வாங்குறது எப்படி இருக்குன்னு கேக்குறான் மூஷங். நீ வேணா ட்ரை பண்ணி பாக்குறியான்னு கேக்குறான். அதை கேட்டதும் அசிஸ்டன்ட், இல்ல இல்ல, இதுக்கு பதில் நான் ஆன்டி கிட்ட உண்மையினே சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு ஃபைலை காமிச்சு, இது க்வெஸ்சன் கேக்குறது இல்ல, இது இன்டர்வியூ, எப்படி நீங்க 2 வார்த்தைக்கு மேல பேச போறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான் மூஷங். போதும் சொல்றான் அசிஸ்டன்ட், அவங்க 2 hours லேட், எனக்கு இது கரெக்டா இருக்கும்னு தோணலன்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல சூனியன் ஸ்பீடா நடந்து வரா. அப்ப அங்க ஷோமங் வர்றதை பார்த்து சூனியன், நீங்க என்ன பண்றன்னு கேக்குறா. ஷோமங், நீ தான் என்கிட்ட தேங்க்யூ சொல்லணும், நீ 2 hours லேட், அசிஸ்டன்ட் ஜோ எடிட்டருக்கு கால் பண்ணி ஆர்கியூ பண்ணாரு, நான் பக்கத்துல தான் இருந்தேன், சரி அதனாலதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் நீங்க வந்தேன்னு சொல்றா. ஷோமங் சூனியன் கிட்ட வந்து, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ண வேண்டாம், இதுக்கப்புறம் படிக்க நிறைய பிளேஸ் இருக்க, ஆனா நீ அதை யூஸே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. சூனியன் அவருடைய போன் உடைஞ்சிருக்கத பார்த்து அமைதியா அங்கேயே நின்றுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல சூனியன் அவருடைய வீட்டுல ஹாரர் மூவி பார்த்து கத்திட்டு இருக்கா. அதை பார்த்து மோஷன் ஸ்பீடா சூனியன் கிட்ட வந்து சூனியன் ரூம் திறந்து சிரிச்சுட்டே, உனக்கு இவ்வளவு பயமா இருந்தா ஏன் நீ அந்த படத்தை பாக்குறேன்னு கேக்குறான் சூனியன். நீ வீட்டுல இருக்கன்னு எனக்கு தெரியாது, சாரின்னு சொல்றா. அப்ப டோர் தட்டுற சவுண்ட் கேட்டு சூனியன் கத்துறா. அப்போ திரும்பவும் அவர் வந்து மூஷங்க பார்த்து, சன்னன்லா என்னுடைய பொண்ணு எங்க இருக்கா கேக்குறா. மூஷங் சூனியனை கூப்பிட வரா. அப்ப சூனியன் ஸ்பீடா நடந்து வந்து, இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்கன்னு கேக்குறா. அவர், ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இவ்வளவு தைரியம் தான் நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவ, உன்னுடைய அம்மாக்கும் எனக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆக போது, நீ ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ண அவ்வளவுதான் சொல்றாரு. அந்த கேட்டு மூஷங் அவனுடைய காதை மூடுறான். அவர் உள்ள வந்ததும் சூனியன் அவளை தள்ளி விடுறா. அப்போ அவர் சூனியனுடைய ஷர்ட்டை புடிச்சு, இன்னைக்கு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு சூனியனை அடிக்க வர்றாரு. அப்ப மூஷங் தக்குன்னு அவரை தடுத்து அவரை அடிக்கிறான். அவர் திரும்பவும் எழுந்துக்கிறாரு. அப்ப மூஷங் அவரை அடிக்க வர்றதை பார்த்ததும் அவர் ஸ்பீடா அங்க இருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல மூஷங் சூனியனுக்கு மருந்து போட்டுட்டே, ஒரு பொண்ணு இவ்வளவு டஃபா இருக்க வேண்டாம்னு சொல்றான். சூனியன், யாராச்சும் இந்த மாதிரி பண்ணும்போது அமைதியா இருக்கணுமா, ஸ்கூல் டைம்ல உன்னுடைய அண்ணனை எல்லாரும் இந்த மாதிரி பண்ணும்போது நான் தான் உன்னுடைய அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றா.
மோஷன் உனக்கு வேற எங்க அடிபட்டிருக்கன்னு கேக்குறான். அப்ப சோமியன் அவருடைய கால அடிபட்டிருக்கத காமிக்கிறா. அதை பார்த்து மோஷன் அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கான்னு சொல்றான். சோனியன் இல்லை, இது இப்போ அடிபட்டது இல்லை, இது இதுக்கு முன்னாடி உன்னுடைய அண்ணனை இன்டர்வியூ எடுக்க நான் கோஸ்ட் வேஷம் போடும்போது எனக்கு அடிபட்டதுன்னு சொல்றா. அப்ப இதுக்கு முன்னாடி சோனியன் கீழே விழுந்ததை காமிக்கிறாங்க. மூஷங் அதை நினைச்சு பார்த்துட்டே அமைதியா இருக்கான். சோனியன் சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்றா. அப்ப மூஷங் சோனியனுக்கு மருந்து போட்டு விடுறான். சோனியன் அமைதியா மூஷங்க பாக்குறா. அப்ப மூஷங் பாக்குறத பார்த்து டக்குன்னு இல்ல இல்ல எனக்கு வலிக்கலன்னு சொல்றா. ரெண்டு பேரும் அதே மாதிரி அங்கேயும் உட்காந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்க சிந்து, பை பை.